ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெண் தொல்லைக்கான இயற்கையான மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பெண் குழந்தைகளுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைகளாகட்டும் காலேஜ் போகிற பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே தொந்தரவான ஒரு விஷயம். இது எப்படி வீட்டில் ஈஸியாக 100% நம்ம இந்த தலையை தேய்ச்சிங்கன்னா போதும், ஒரு பெயின் கூட உங்கள் தலையில் இருக்கவே இருக்காது. இதுதான் சீத்தாப்பழம் தலை, சீத்தாப்பழத்தோட தலை தான் இது. இந்த தலையை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி தேய்ச்சிங்கன்னா ஒரு பெயின் கூட உங்கள் தலையில் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மருந்து தான் இந்த தலை. நீங்கள் என்ன தான் வேப்பந்தலையோ மெடிக்கர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் கூட சும்மா கொஞ்சம் குறையும், திருப்பியும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் மறுபடியும் பெயின் வந்துடும். ஆனால் இந்த தலையை தேய்ச்சிட்டிங்கன்னா ஒரு பெயின் ஈறு கூட உங்கள் தலையில் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தலை தான் இது. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ரோட்டோரங்களில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். தலையை தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. மிக்சி ஜாரில் அந்த தலையெல்லாம் உள்ளே வச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சிட்டு திருப்பி நீங்கள் வடிகட்டிக்குங்க. ஏன்னா நீங்கள் தலையில் தேய்க்கிறப்ப கொஞ்சம் திரித்திரியாக இருந்தாலும் தலையில் குளிச்சிங்கன்னா போகவே போகாது, கொஞ்சம் கஷ்டமாகும். நிறைய தண்ணி ஊற்றி அலச வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வடிச்சிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தலையை நல்லா வடித்து எடுத்துக்கங்க. ரொம்ப தண்ணி தெரிச்சிங்கன்னா தண்ணி ஆகிடும், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் தலை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிங்க. தலை முடி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் சுடுதண்ணியில் தலையை ஷாம்போ சிவக்காத்தூள் எதுவும் போடாமல் தலையை வாஷ் பண்ணிக்கங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஷாம்பு சிவக்காத்தூள் எது போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுங்க. குளித்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பெயின் கூட இருக்காது, ஈரும் இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த ஒரு தலையை அரைச்சி தேய்ச்சினாவே போதும். நீங்கள் என்னதான் வேப்பந்தலை மெடிக்கேர்னு அப்படின்னு தேய்ச்சாலும் இந்த தலையை தேய்ச்சாலே போதும், ஒரு பெயின் இல்லாமல் எல்லாமே போயிடும். நீங்கள் பெயின் சீப்பை வச்சோ ஈர்கோழி வச்சோ அந்த பேனையும் ஈரையும் எடுத்தாலும் ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பெயின் மறுபடியும் இருக்கும், ஃபுல்லாக க்ளீன் ஆகாது. ஆனால் இந்த தலையை மட்டும் தேய்ச்சிங்கன்னா போதும். 1 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த தலையை அரைச்சி தேய்ச்சிட்டிங்கன்னா போதும், எல்லா பெயினும் போயிடும். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெண் குழந்தைகளுக்குன்னு. அதனால் நீ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பெயினுக்கு சூப்பரான ஒரு இயற்கையான மருந்து இதுதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.